எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஓவராலாக குளோபல் மார்க்கெட் வந்து லைக் லாஸ்ட்டு நைட்டு மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ்க்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நல்ல ஒரு ட்ரெண்டிங் பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நாஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கு, அதை தொடர்ந்து எஸ்எம்பி 500 ஒரு நல்ல ட்ரெண்டிங்கு, பட் டவ் மட்டும் அப்படியே படுத்த படிக்கையில் இருக்குது. இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டுக்கு பெரிய பாசிட்டிவ் ஓப்பனிங் எதுவும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான், ஏன்னா நேற்று எக்ஸ்பைரி டேயில் ஒரு கடைசியில் ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சு. ஸோ அதனால் பெருசாக அது மூவ் ஆகலை. இன்றைக்கி லைக் மந்தோட ஸ்டார்டிங்குன்னு சொல்லணும். ஸோ மந்தோட ஸ்டார்டிங்கே லைக் நல்ல ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், நல்ல ஒரு ட்ரெண்டிங். லாஸ்ட் மந்த்தும் இப்படி தான் இருந்துச்சு, இந்த மந்த்தும் இப்படி தான் இருக்குது. பட் யூஸ்வலாகவே லைக் எக்ஸ்பைரி கடத்தனால ட்ரெண்டாக வருது ரொம்பவே காமன், டவுன் சைடில் இல்லை அப் சைடில். பட் இன்றைக்கி அப் சைடில் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டிங் தான். 18,400 மேலே ஓப்பன் ஆனது அப்படியே தள்ளிட்டு போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். 570 போயிடுச்சு, 150-170 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் நல்ல ஒரு அப்பு. ஸோ சரியான அப் சைடு க்ளோசிங் தான் சொன்னோம். ஸோ சூப்பரான க்ளோசிங் புல்ஸை பொறுத்த வரையும். பட் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம். பட் செகண்ட் ஹாஃபில் தான் பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணிச்சுன்னு சொன்னோம். பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான், ஏன்னா பெரிய அளவில் பேங்க் நிஃப்டி காலிலிருந்து லைக் ஒன்றுமே பண்ணலன்னு தான் சொன்னோம். சும்மா ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு காலிலேருந்து 11 வரையும். 11 தான் பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டி கூட ஜாயின் பண்ணுற ஐடியாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுவும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு, இதுவும் 44,000 தாண்டி போயிடுச்சு. பட் பேங்க் நிஃப்டி இந்த 44,000 ரொம்ப நாளாக ஆடிட்டுருக்கு, போன ஒரு வாரமாகவே. பட் இருந்தாலும் ஸ்டில் ஆல் டைம் ஐயா எடுக்க முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி இந்த வாரம் எடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீமியம் ப்ரைஸிங்லாம் பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தெரியுது. பேங்க் நிஃப்டியில் டவுன் சைடில் இருக்க ஐவிஸ் கியூலாம் கிளியராக இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட் பெருசாக மூவ் ஆக போகுதுன்னு. ஸோ பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அதில் ட்ரேட் பண்ணுறதில்ல, பட் அதில் எனக்கு காமிக்கிறது அதில் இருக்க ப்ரீமியம்லாம் இண்டிகேட்டர் பண்ணுறதை பார்த்தா அப்சைடில் பேங்க் நிஃப்டி பெருசாக ட்ரெண்ட் ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது 300 பாயிண்ட் தான், அதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நல்லா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு சார்ட்டை பற்றிலாம் தெரில, ப்ரீமியம் இண்டிகேட் பண்ணுறதை தான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க பேங்க் நிஃப்டியில், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் 5% காலி, ரொம்ப நாளாக ஒரு 1% ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 5% நல்லா கரைஞ்சிருச்சு, அப்சைடில் மார்க்கெட் போனால் நல்லாவே கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை லைக் ஏவி அடித்து வச்சுருக்காங்க தான் சொல்லணும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 18,400, 300 எல்லாமே அடித்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா ட்ரெண்ட் ஆகிடுச்சு, லைக் எல்லோரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கீழே விழுந்தால் திரும்பி திரும்பி ரிக்கவர் ஆகுது. ஸோ அதையும் மனசில் வச்சுட்டு எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்டேடல்ஸுன்ற அந்த அளவுக்கு ஸ்டேடல்ஸ்லாம் பெரிய லைக் சைஸில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா லைக் நேக்கடாக அடிக்கிறவனே இவ்வளோ பெரிய பார் அடிச்சிருக்கான், ஸ்டேடல் போடுறவன் கம்மியாக இருக்கான். யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேடல் போடுறவங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதிகமாக ஏற்றி இறக்குவான், மிச்சம் நேக்கடாக அடிக்கிறவங்களாம் கம்மியாக இருப்பான். ஸோ இந்த சார்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஓஐ கொஞ்சம் லைக் லைட்டாக வேறு மாதிரி தான் இருக்குது. இது இண்டிகேட் பண்ணுறது நல்ல ஒரு பூலிஷ் ட்ரெண்டை தான் இண்டிகேட் பண்ணுது. கால் ஆப்ஷனை அடிக்கிறவங்களாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, பட் ஆனால் எல்லா ஸ்டைக்லையும் ஓரளவுக்கு டீசெண்டாக அடித்து வச்சிருக்காங்க. புட் ஆப்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை. ஸோ இது ஏன் அடிக்கல அப்படின்னா ஒரே ரீசன் தான், மார்க்கெட் இப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சு, வீக்கெண்டு கால் ஆப்ஷன் எழுதி திரும்பி மண்டே மாட்டிக்கிட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த கால் ஆப்ஷன் ரைட்டர்லாம் இன்றைக்கி ட்ரெண்டாக, ஏன்னா லைக் வீக்கெண்டுன்றனால லைக் டேவோட ஃபஸ்ட் எக்ஸ்பைரின்றனால என்ன ஆயிருக்கோம்னா எல்லாருமே பொசிஷன்ஸை இன்றைக்கி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி க்ரியேட் பண்ணவங்க எல்லாம் லைக் டேரக்ஷனை பிடிச்சி கரெக்டாக க்ரியேட் பண்ணிருப்பாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா மார்க்கெட் கீழே போச்சுன்னா அவங்க எல்லாரும் கால் ஆப்ஷனை ரைட் பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லை அப்படின்னா மார்க்கெட் லைட்டாக கன்சல்டேட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் ரைட் பண்ணுவாங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ அப்படின்னும் போது 18,600 வரையும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பாட்டு கூட போகுமான்லாம் தெரில, பட் 500 தாண்டிச்சுன்னா பார்ப்போம். ஸோ இன்றைக்கே 500 தாண்டிடுச்சு ஆக்சுவலாக. க்ளோசிங் தான் பார்த்திங்க அப்படின்னா 499 வச்சுது, இனியோட ஐஏ 508. ஸோ அப்படின்னும் போது ஓவராலாக மார்க்கெட்டு நல்லாவே ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. 600 தாண்டிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஏன்னா அடுத்த 200 பாயிண்ட்டில் நிஃப்டிக்கும் ஆல் டைம் ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு பெருசாக எதுவும் ஓஐ இல்லை, கண்டிப்பான ஓஐ வந்துடும். ரேஞ்சை பொறுத்த வரையும் இப்போதைக்கு டவுன் சைடில் வந்து 18,400, அப் சைடில் 18,600. ஸோ டவுன் சைடில் ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா 200 பாயிண்ட் இருக்குது, ஏன்னா இன்றைக்கி ஓவராக ட்ரெண்ட் ஆயிருச்சு. திரும்பி இந்த யூஎஸ்காரன் ஏதாவது ஒரு டிஸ்கஷனு மீட்டிங்னு போட்டான்னா திரும்பி ட்ரெண்டே பிடிச்சி மாற்றி விட்ருவான். பட் அந்தளவுக்கு நம்ம அவனை பற்றி பயப்பட வேணாம், அது வந்து ஜஸ்ட்டு கேப் அப் கேப் டவுனுக்கு மட்டும்தான் அவனோட நியூஸ் ஃப்ளோலாம் பெருசாக இம்பாக்டாக இருக்குது. பட் ட்ரெண்டிங்னு பொறுத்த வரையும் நம்ம மார்க்கெட் எப்பயுமே லைக் நம்மளுக்கு தனி வழி தான் எப்பயுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் லைக் சொன்ன மாதிரி இங்கே ஸ்டேடலில் ஏற்றி இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேடல் ஹெவியாக இருக்குது 44,000, பட் புட் ஆப்ஷனும் ஹெவியாக வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். போன வாரம் இந்த வாரம் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக புட் ரைட்டருக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்துச்சு பேங்க் நிஃப்டியில், பட் இன்றைக்கி ரொம்பவே ஹெவியாக ரைட் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க பேங்க் நிஃப்டியில், பட் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி வேறு மாதிரி ஏதோ பண்ண போகுது. ஸோ
தெரில எத்தனை பேர் இதை நான் பார்க்குறத லைக் சொல்கிறத கரெக்டுன்னு நம்புவாங்கலாம் தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி ஏதோ பெருசாக ட்ரெண்ட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் 44,500 மேலே போய் க்ளோஸ் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஐவி அந்த மாதிரி தான் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா திடீர்னு செகண்ட் ஹாஃபில் ஐவி வேறு மாதிரி ஏறிடுச்சு இந்த ஒரு ரேலியில். ஸோ அது இன்னும் கூல் டவுன் ஆகலை. ஸோ அது கூல் டவுன் ஆகிற வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா தெரில என்ன ஆக போகுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பொசிஷனுக்கு போயிடுவோம். ஸோ நம்ம பொசிஷனு ஆட் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஐயோ சேவ் பண்ணால் முட்டேன். திரும்பி போட்டால் டைம் எடுக்கும். பரவாயில்ல, சீக்கிரமாக முடிச்சிருவோம். நம்மளுக்கு வேறு லைட்டாக தொண்டை கவுது இன்றைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பொசிஷனுக்கு போவோம். நம்ம பொசிஷன் பார்த்திங்கன்னா 18,500. ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 18,350. ஸோ 350 தான் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 360 சம்திங் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவனையும் பொசிஷனை க்ரியேட் பண்ணிட்டேன் வழக்கம் போல தான். ஸோ 18,450, 550, 650. ஸோ இது லேடரு நேக்கடாக அடித்தது வந்து எக்ஸ்ட்ரா வந்து 18,850 மார்ஜின் இருக்குன்னு சும்மா அடிக்கிறது அது. பட் அது ஒரு 3 ரூபா ஆப்ஷனை தான் அடித்தேன். அது 6 ரூபாய்க்கு வந்துருச்சு. இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். 3 ரூபாய்க்கு அடிச்சு 6 ரூபாய்க்கு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா லைக் க்ளோஸ் பண்ணது அடித்தது 3.2, க்ளோஸ் பண்ணது 5.8. ஆல்மோஸ்ட் 3 ரூபாய்க்கிட்ட எங்கள் லாஸு. ஸோ இதை கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட் ஸ்டைக்கு ஓடிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டைக்கு ஓடிட்டு அடுத்தது ஸ்டைக்கு போயிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டைக்லாம் டபுள் ஆகுது. லைக் 3 ரூபா அடித்தது 6 ரூபா ஆகுதுன்னா அது பெரிய விஷயம். அதான் ஓடிஎம்மில் டபுள் ஆகுதுன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லைக் டேஞ்சர் தான் அது. ஸோ அதனால் அங்கேருந்து ரிலீஸ் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு திரும்பியும் இந்த ஸ்டைக்கும் டபுள் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது மண்டே அப்படின்னா இந்த ஸ்டைக்கிலிருந்து இந்த ஸ்டைக்கே க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நேக்கடாக அடிக்கிறதே நிறுத்திடுவேன். ஏன்னா இது இன்னும் அடுத்த 50 பாயிண்ட் வந்துருச்சுன்னா இந்த பொசிஷன்ஸ்க்கே ரிஸ்க் வந்துடும். ஸோ இதோட ரிஸ்க்கே என்னால் சேர்த்து உள்ளே வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டு இங்கே ஒரு 4,000, திரும்பி இன்னொரு 4,000, 8,000 லாஸ் புக் பண்ணிட்டு ஜாலியாக உட்காரத்துக்கு நான் வந்து தெளிவாக இருக்கேன். ஸோ அதனால் இந்த நேக்கடை ரிமூவ் பண்ணிவிடுவேன் இன்கேஸ் மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் கண்டரில் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பொஷனில் ரிஸ்க்லாம் லைக் அனலைஸ் இங்கேயே கொடுத்துருவோம். ஸோ சாரி, கால் லேடர், இந்த காண்டர் லேடருக்கும் காண்டருக்கும் நான் படுற பாடு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதோட ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா லைக் டவுன் சைடில் ஒரு 25,000 கிட்ட ரிஸ்க் இருக்குது. இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 லாஸ் ஆட் பண்ணோம். ஸோ டோட்டலாக 30,000. ஏன்னா 4,500 கிட்ட நான் லாஸ் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது 25,500 கூட 4,500, 30,000 டவுன் சைடில் ரிஸ்க் இருக்குது. அப்சைடில் ஊறுப்பட்ட ரிஸ்க் இருக்குது தான். ஏன் அப்படின்னா லைக் நேக்கடாக இருக்குது. ரெண்டு சைட்டு லைக் ரெண்டு ஸ்டைக்கில் நேக்கடாக இருக்குது. 650 850 நான் சொன்ன மாதிரி இன்னொரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா 850 கழட்டி விட்ருவேன். 650 லைக் அதுக்கப்புறமும் இன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் சைடில் எஜ்ஜை பை பண்ண ட்ரை பண்ண வேண்டியது தான். வேறு ஒன்றும் கிடையாது, பெருசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இப்போதைக்கு பொசிஷனுக்கு வழக்கம் போல் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோன் எல்லாமே இருக்குது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யூஸ்வலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும், திரும்பி லைக் திரும்பி இன்னொரு நாள் ட்ரெண்ட் ஆகிட்டு கன்சாலிடேட் ஆகும், இல்லை ரிவர்ஸ் கொடுத்துரும். பட் இது எத்தனை நாள் ட்ரெண்ட் ஆகும்லாம் நம்மளுக்கு தெரில. இதான் நம்மளோட பொசிஷன் இப்போதைக்கு. ஸோ ஒன்றும் பெரிய பொசிஷன்லாம் கிடையாது. எல்லாம் எப்பயுமே ஒரே லாஜிக் தான் நம்ம கையில். லாஜிக் மாற்றுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாறினா மட்டும்தான் லாஜிக்கை மாற்ற முடியும். சும்மா சும்மா லாஜிக்கை மாற்றணும் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ ஆர்டர்ஸை பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம போட்ட ஆர்டர்ஸ். சொன்ன மாதிரி கால் லேடரு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அடித்த நேக்கடு, அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த சைடில் ஓடின நேக்கடு. ஸோ இப்படி தான் இருக்குது பொசிஷனு. ஸோ பெரிய சேஞ்ச் எதுவும் கிடையாது இப்போதைக்கு பண்ணுற மாதிரி. நான் சொன்ன மாதிரி இது ஒன்று தான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மண்டே மார்க்கெட் திரும்பி ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா. ஸோ 12K கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ டீசெண்டான ப்ராஃபிட் தான். ஸோ இந்த ஓடிஎம் அடிக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4K பேக்கெட் பண்ணிருக்கலாம். பட் ஓகே, இருந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு நினச்சிக்க வேண்டியதுதான். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.